பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று தீபாவளிக்கு முன்னதாகவே கோயம்பேடு மற்றும் வேளச்சேரி மேம்பாலங்களை நவம்பர் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 100 அடி சாலை காளியம்மன் கோவில் சந்திப்பில் மேம்பாலம் அமைக்கும் பணி 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கியது. 94 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பணிகள் முடிவுற்ற நிலையில் இறுதிகட்ட பணிகளான வர்ணம் பூசுவது, விளக்குகள் அமைப்பது போன்ற பணிகள் மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வருகிறது. கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மேம்பாலத்தை விரைந்து திறக்க பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை அடுத்து நவம்பர் தீபாவளிக்கு முன்னதாகவே 1ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார். இதேபோல ஐடி மற்றும் வணிக நிறுவனங்களால் நிறைந்த ஓஎம்ஆர் சாலையை ஒட்டிய வேளச்சேரி பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக அமைக்கப்பட்டு வந்த மேம்பால பணிகளும் நிறைவடையும் நிலையில் உள்ளதால் அதையும் அன்றே முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.